வெல்கம் டு கிராமத்தம்மா சமையல். இப்போ வந்து நாங்கள் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து 1.5 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்கள்னு நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து உப்பும் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒரு உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன், அப்போ திரும்ப போட்டு பார்ப்புறோம், அதனால் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சத்தூள், இது மூணையும் சேர்த்து தான் பணம் வந்து வேக வைக்கணும். இதை வந்து நான் அந்த குக்கரில் அப்படியே கொட்டி தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுருவேன் நான். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னால் இங்கே பாருங்கள். இது வந்து நான் வந்து வறுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அரைச்சி குழம்பு வைப்பேன். இது வந்து தனியா வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். 6 டேபிள்ஸ்பூன் தனியாக நான் வந்து வந்து ஒரு 8 பேர் 9 பேர் குழம்பு வைக்கிறேன், அதனால் 6 டேபிள்ஸ்பூன் தனியாக இவருங்க. பச்சை மிளகாய் வந்து நல்லா, இது வந்து நல்லா காரமான மிளகாய், கிட்ட வந்து ஒரு 20 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து இது சோம்பு. நான் வந்து தேங்காயில் வேறு சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன், அதனால் சோம்பு வந்து நான் குறைச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சிருக்கேன். இதுதான் வந்து எனக்கு வந்து காரத்துக்கு வேண்டியது மசாலா ஜாமான், இவ்வளோ தான். இப்போ சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, முள்ளங்கி மட்டும் போட்டுக்கிறேன். முள்ளங்கி நல்லா 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கு வேண்டிய ஜாமான்லாம் இவ்வளோ தான். இது தேங்காய் வந்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். இதை வந்து நான் முன்னாடி வேக வச்சுட்டு வந்துடுறேன். மட்டனை வந்து ஒரு 8 விசில் வைக்கணும். 8 விசில் வச்சு நான் மட்டனை வேக வச்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மசாலா ஜாமனை வந்து எல்லாத்தையும் வறுத்து தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு தனியா வந்து வெறும் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கணும். மிளகு இதை வறுத்துக்கிட்டு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மறுபடியும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பச்சை மிளகாயை வதக்கிட்டு எல்லாம் ஆறின பிறகு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இதுதான் இந்த மட்டன் குழம்புக்கு வேண்டிய வந்து மசாலா, இவ்வளோதான். இதை நான் வந்து இப்போ வந்து வேக வச்சுட்டு நான் அடுத்தது உங்களுக்கு இது வறக்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வச்சுட்டு இந்த தனியா வந்து நம்ம அதை வந்து வறுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன் நான், தனியா எடுத்து வச்சுருக்கேன். 6 டேபிள்ஸ்பூன் இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வறுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு அதையும் வறுத்துட்டு மறுபடி கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இதோட வந்து இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகையும் அதோடய போட்டு நல்லா நம்ம வறுத்துடணும். நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சோம்பியும் ஜீரகத்தையும் போட்டுக்கலாம் பாருங்கள். இது போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு, இந்த ஜீரகம் இதையும் போட்டு வறுத்து நான் வேறு பிளேட்டில் எடுத்து நான் மாற்றிடுவேன். இதை எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் அடுத்தது வந்து நான் வந்து பச்சை மிளகாய் நான் வறுப்பேன். இதை எடுத்து வறுத்து எடுத்து வச்சிடுறேன் நான் பாருங்கள். இது வறுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து இதோட நான் வதக்கிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பச்சை மிளகாயும் சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி அதையும் எல்லாத்தையும் சேர்த்து அதோட கொட்டி எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் பாருங்க. இதையும் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்று எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு தனியா போட்டு அடுத்தது மிளகு போட்டு ஒன்று ஒன்றா வரங்க. இது வறுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அதேமாரி அடுத்தது இதையும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாயும் நான் வதக்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு தனியாக இதை அரைச்சிட்டு அடுத்து இந்த பச்சை மிளகாயை அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வரேன் நான். 8 விசில் வச்சு நான் வந்து வந்துருச்சு. நான் வந்து குக்கரை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். கறி ரொம்ப முத்தின கறி கிடையாது, ஓரளவு நல்ல கறி தான். இவருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இவருங்க கறியெலாம் நல்லா பஞ்சு மாரி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி அதை வச்ச தண்ணியெல்லாம் இதில் நான் ஊற்றிட்டேன். அதெல்லாம் இந்த மிக்சியெலாம் அலசி இந்த மசாலாலாம் அரைச்சேன் பாருங்கள். இதனுடைய தண்ணியெல்லாம் அலசி நான் மிக்சியில் ஊற்றிருக்கேன். அந்த மிக்சி தண்ணியெலாம் அலசி இதில் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதோட வந்து நம்ம இதை வந்து கரைச்சி விட்டுடணும். கரைச்சி விட்டுட்டு நான் இந்த முள்ளங்கி வச்சுருக்கேன், முள்ளங்கி மட்டும்தான் போடுறேன். நீங்கள் வந்து கறி குழம்புல வந்து சும்மா வெங்காயம் போட்டு பிரட்டின மாரி கூட வைக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் வதக்கி நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் வந்து கறி மட்டும் போட்டு வைக்கலாம். நான் வந்து எப்போதும் கொஞ்சம் காய் சேர்த்துப்பேன். முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா கறி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் இதோட நான் கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த முள்ளங்கி வந்து நான் இதோட நான் வேக வச்சிடுறேன். இப்போ நான் முள்ளங்கி நான் வேக வச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து நான் தாளித்து கொட்டிடுவேன். இது நல்லா வேகட்டும்.
இது நல்லா வேகட்டும், கொதி வரட்டும். இதுக்கு வேண்டிய அளவு நான் உப்பும் போட்டுக்கிறேன். இதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். இதுக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன். இது இப்போ இந்த கறி தண்ணி இருக்கு பாருங்கள், இதையும் அதோட ஊற்றிடுவோம். கொதி வந்த பிறகு இதோட ஊற்றிடுவேன். படிக்க தாளிக்கும் போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சுங்க. ஒரே ஒரு இது இந்த பிரிஞ்சி இலை போட்டுங்க. ஏன்னா வந்து பட்டை கிராம்பு வந்து நான் போடலை. நான் வந்து எல்லாம் மசாலாவை அரைச்சி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பில் நான் ஏற்கனவே வந்து நல்லா காய வச்சு நான் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். நான் கடையில் வாங்க மாட்டேன். அதனால் வந்து பிரிஞ்சி இலை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டு இந்த சின்ன வெங்காயத்தை அதோடையே நம்ம சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் நான் வதக்கி நான் அந்த குழம்புலையும் நான் கொட்டிடுவேன். இந்த கறி வேக வச்சதோட இந்த தண்ணியோடு சேர்த்து நான் இந்த இதில் கொட்டிடுறேன் பாருங்க. அதுலேயே நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இந்த முள்ளங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து தாளித்து நம்ம கொட்டணும். அது பாட்டை நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நம்ம வதக்கி தாளித்து நம்ம கொட்டிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பச்சை மிளகாய் தான் அரைச்சி ஊற்றி எப்பொழுதுமே அரைச்சிட்டு வந்து வதக்கிட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்போம். கறி குழம்புனா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இதேமாரி செஞ்சு பாருங்கள். அந்த செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நாங்கள் எப்போதுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் கறி குழம்பு வைப்போம். அரைச்சி ஊற்றி தான் கறி குழம்பு வைக்கிறது. மிளகாத்தூள் போட்டு வைக்க மாட்டோம். அது மிளகாத்தூள் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் நான் மறுபடியும் வந்து செப்பு மிளகாய் பொட்டு போட்டு நான் வந்து குழம்பு வச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதை பச்சை வாசனை நல்லா போகட்டும். அது வரையும் சட்ட வதக்கிக்கிறேன். வாசனையெல்லாம் போயிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துட்றேன் பாருங்கள். அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து இங்கே குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா தளபல தளபலன்னு கொதிக்குது. இதை நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு நம்ம அதோட கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு ஏற்கனவே நான் அரை ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு நான் வந்து பவுடர் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். தனியா மிளகு ஜீரகம் சோம்புலாம் நான் வறுத்து வச்சுருக்கேன். அதனால் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது அப்படியே நான் புழிஞ்சாமாரி அப்படியே புழிஞ்சாமாரி பாலை மட்டும்தான் நான் விடுவேன். ஏன்னா சக்கையெல்லாம் நான் எடுத்துருவேன். அதனால் வந்து இதை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். இவருங்க இது லாஸ்ட்டாக தான் போடணும். போட்டுட்டு குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இதை வதக்கி நான் அதை விட நான் கொட்டிடுறேன் பாருங்கள். இது பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருப்புளியும் சேர்த்து நல்லா ஒரு வதை வதக்கிட்டு இது வந்து பட்டை கிராம்பு மசாலா வந்து நான் வந்து ரெடியாக வந்து எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் இது கடையில் வாங்கலை. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு இந்த மசாலா ஐட்டையெல்லாம் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே எடுத்து அதில் கொட்ட வேண்டியதுதான். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சு நான் அதோட எடுத்து கொட்டிடுறேன். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் தேங்காயை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா உப்புலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த தேங்காய் அரைச்சதை வந்து இந்த எண்ணெய் சட்டியிலே அப்படியே நான் வந்து வதக்கின பாருங்கள். அந்த எண்ணெய் சட்டியிலே அப்படியே கொட்டி இந்த தேங்காய் அப்படி சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். அப்படியே தேங்காய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பாலை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதோட இவருங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிடுறேன். எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரைச்சி விட்ட கறி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் எதுக்கு செஞ்சுருக்கேன்னா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் பால் புழிஞ்சு சாதம் வைக்க போகிறேன். தேங்காய் புழிஞ்சு பால் வச்சு அதில் தான் நான் வந்து தம் கட்டி சாதம் வைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த மட்டன் குழம்பு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கும் மட்டன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு வச்சாலும் அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து மட்டன் குழம்பு தான் நான் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.